எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்குன்னா, நாளைக்கு சித்திரை வருடப்பிறப்பு, தமிழ் வருடப்பிறப்பு, சித்திரை விஷு, ஒரு நல்ல நாள், ஒரு புதிய தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் நம்ம வந்து நிறைய சம்பிரதாயங்கள் இருக்குது, பழக்க வழக்கங்கள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் என்னென்ன காரணம் அப்படிங்கிறத வந்து நான் போன வருஷத்தில் தான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். இந்த காலகட்டத்தில் தான் அதை பற்றி நான் நிறைய விஷயங்களை தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போது இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது என்னென்னா, விஷு கனி காணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் நம்ம வந்து அந்த ஒரு சம்பிரதாயம் நம்மளுக்கு இருக்குது, இந்த சம்பிரதாயத்து மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நாம் வந்து என்னென்ன விஷயங்களை நாளைக்கு சுவாமி முன்னாடி வைக்கணும். இதெல்லாம் பேசுகிறபோது நான் போன வருஷமே இதில் தெளிவாக சொல்லியிருந்தேன், குடும்பத்தில் பஞ்சாங்கம் வாங்குகிற ஒரு பழக்கம் கண்டிப்பாக இருக்கணும். எல்லார் வீட்லேயுமே பஞ்சாங்கம் இருக்கணும் அப்படின்றாங்க. அதில் நல்லது கெட்டது, ஒரு வருடத்துக்கான, ஒரு நாட்டுக்கான பலன், ஒரு வீட்டுக்கு, ஒரு ஒரு தனி மனிதனுக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு. ஸோ நம்ம குடும்பமாக உட்கார்ந்து அந்த பஞ்சாங்கத்தை படிக்கும்போது நம்ம அட்லீஸ்ட் ஒரு ப்ரிகாஷன், ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சொல்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகளை நம்மளால் ஈடுபட முடியும். ஸோ அப்படிப்பட்ட பலன்கள் என்ன? என்னோட குரு வந்து என்ன மாதிரியான ஒரு தோஷங்கள் எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு ஏற்படுது, அதுக்கு பிரீதி பண்ணணும், அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும்னா நம்ம எந்த விதங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு வருஷப்பிறப்பு அப்படிங்கிறதுனால எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் தோஷ நிவர்த்தி பண்ணணும், தோஷ நிவர்த்தியில் முதல்ல நம்ம சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு இறை வழிபாடு, எந்த விதத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான நம்பிக்கை இருக்கோ அந்த இடத்துல போய் உங்கள் மனசை தியானத்தில் ஈடுபடுத்தணும். அதுக்கப்புறம்னா அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு எந்தெந்த கிரகங்களுக்கு நம்ம வந்து இப்போ கோவில்கள்லாம் அதிகமாக திறக்கலை, பெரிய சிறப்பு வழிபாடுகள் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம தானமாக கொடுக்கலாம். கோவில்களுக்கு பூஜைக்கு தேவைப்படுற மலர்களாக இருக்கலாம், மனிதனுக்கு மனிதன் நம்ம வந்து தானம் செஞ்சுக்கலாம். இப்படி செஞ்சு நம்மளோட தோஷத்தை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பஞ்சாங்க பலனையும் என்னன்றது படித்து அவர் எனக்கு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன அந்த ஃபோட்டோவையும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நான் என்னன்றதை படிக்கிறேன். நீங்கள் யார் யாருக்கு இதெல்லாம் தேவை இருக்கோ, இதில் நம்பிக்கை இருக்கோ, நீங்கள் அந்தந்த விதங்களில் உங்களுக்கான தோஷ நிவர்த்தியை செஞ்சுக்கலாம். முதல்ல ஒரு தகவலை சொல்லிக்கிறேன். இந்த சேனலில் பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் தான் ஒரு வீடியோ, குட்டி குட்டி தகவல்னு தான் சொல்லியிருக்கேன். பட் இது வந்து ஒரு எக்ஸெப்ஷன் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய நட்சத்திரங்கள், பரிகாரங்கள், இந்த நாளோட சிறப்பை சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் இது ஒரு லென்த்தி வீடியோ. இந்த ஒரு வீடியோ மட்டும் இப்படி பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு வந்து விஷு நம்ம கனி காணணும் அப்படின்வாங்க. இது வந்து மலையாளிகள் மட்டும் இல்லை, நம்மளுடைய பாரம்பரியமாக சித்திரை வருடப்பிறப்ப நம்ம 100 ஆண்டுகளாக சிறப்பாக கொண்டாடிட்டுருக்கோம். மதுரை மீனாட்சி அம்மன் பற்றி ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன், அதுலேயும் நான் சொல்லியிருக்கேன் சித்திரை விஷுவை பற்றி எவ்வளோ சிறப்பாக அங்கேயெல்லாமும் கொண்டாடின ஆதாரங்கள் இருக்குது அப்படிங்கிறது. எப்பயுமே வீட்டு வாசலை தெளித்து நல்லா கோலம் போடணும், பூ கோலமும் போடலாம், மாவு கோலம் போடலாம், வீட்டு வாசலில் மாவிலை தோரணங்கள் கட்டணும், அதுக்கப்புறம் பூஜை அறையில் விளக்கெல்லாம் தூய்மைப்படுத்தி அதற்கு சந்தனம் குங்குமம் வச்சு அங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, காசு, சுவர்ணம், இதையெல்லாம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை, எவ்வளோ நம்ம அழகுப்படுத்தணுமோ அதெல்லாம், அதுக்கு வந்து கணக்கே கிடையாது. அதனால் நீங்கள் வந்து காயின்களாக எடுத்து வைக்கலாம், ரூபாய் நாணயங்களாக வைக்கலாம், இல்லை ஸ்வர்ண நாணயங்களாக வைக்கலாம். இது எதுவுமே வைக்க முடியலனாலும் வெத்தலைப்பாக்கு தட்டில் ₹1 நாணயம் வச்சு நீங்கள் வழிபடலாம். அதில் ரொம்ப முக்கியமாக மா, பலா, வாழை இருக்கணும். அது போக உங்களுக்கு ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, இப்படி பலவிதமான பழங்கள், பலவிதமான காய்கறிகள், இந்த மாதிரி காய் கனிகளை நம்ம வச்சு தங்க நாணயங்கள் அதில் வச்சு வெத்தலைப்பாக்கும் வைக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கண்ணாடி வைக்கிறோம். இந்த கண்ணாடி வந்து பிரதிபிம்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்கும்போது கண்ணாடியில் என்ன தெரியுது, நம்மளுடைய உருவம்தான் தெரியுது. நாம் என்னவா இருக்கோமோ அதுதான் நம்மளுக்கு தெரிய வரும். அதனால் இந்த ஒரு புதிய தொடக்கம், இந்த வருடப்பிறப்பு நாளில் நம்ம எப்படி பழம், கனிகள், காய்கள், எல்லா விதமான பொருட்களையும் அதில் வச்சுட்டு
அதை பார்த்து அதை வந்து நம்ம கண்ணாடி வழியாக பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுக்கு கிடைக்குமா? அது மூலமாக இன்னைக்கு நாளில் நம்ம இப்படி தொடங்கியிருக்கோம். அதனால் இந்த வருடம் ஃபுல்லாக நம்மளுக்கு இப்படி ஒரு சுபீட்சமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது ஐதீகமாக கொண்டு தான். எல்லா விதமான மங்களகரமான பொருட்களையும் வச்சு அதை நம்ம கண்ணாடி வழியாக பார்க்குற ஒரு வழிபாட்டு முறை சித்திரை வருடப்பிறப்பன்னைக்கு இருக்குது. அதுதான் சித்திரை விஷு கனி காணும் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காலையில் முதல்ல நாம் செய்ய வேண்டியது இந்த கனி காண்றது. அதுக்கப்புறமா விதவிதமான சமையல், அதாவது சமையல் விதம் அப்படின்னு சொல்லும்போது அவரவர் சக்திக்கு உட்பட்டு என்ன வேணால் இருக்கலாம். என்னால் எதுவுமே இல்லை, நான் ரொம்ப சாதாரண நிலையில் நம்ம இருக்கேன் அப்படின்னா ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு ஒரு பானகம் கரைச்சி வச்ச கூட நீங்கள் வந்து இந்த நாளை வந்து சிறப்பாக கொண்டாடலாம். புதுவிதமான வஸ்திரங்கள் போடுறது, ஆடை ஆபரணம் நகைகள் இது எல்லாமே பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தாண்டி பஞ்சாங்கம் படிக்கணுன்றது, அந்த பஞ்சாங்கத்தில் என்ன சொல்லியிருக்குங்கிறத நம்ம ஒரு காஷனாக எடுத்துக்கணும்னு. இப்போது அந்த பஞ்சாங்க பலன்படி இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தோஷமான நட்சத்திரங்கள் என்ன, அதற்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு எங்கள் குரு சொன்னதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஒரு நட்சத்திரத்துக்கு தோஷம் இருக்குன்னா அதோட ஜென்ம அனுஜென்ம நட்சத்திரத்தையும் இது கூட சேர்த்து சொல்லுவாங்களாம். என்னென்னா அதுக்கும் இதற்கான ஒரு பலன் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அந்த தோஷ நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நாம் படித்தது அஸ்வதி நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தோட அதுக்கு தான் வந்து பரிகாரம் பண்ணணும், தோஷம் இருக்குது. அது கூடவே மகம் மூலம் இதுதான் ஜென்ம நட்சத்திரம் அனுஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு வந்து கேதுக்கான பிரீதி நம்ம செய்யணுமாம். கேது பிரீதி அப்படின்னு வரும்போது அதாவது நல்லெண்ணெய், ஐந்து கலர் கலந்த வஸ்திரம், பாசிப்பருப்பு, உளுந்து இதை நீங்கள் தானமாக செய்யலாம். சிகப்பு மலர் கொண்டு அர்ச்சனை பண்ணணும். அதாவது நம்ம கோவிலில் போய் இந்த மலரை கொடுத்து அர்ச்சனை பண்ண சொல்லலாம். இதை வந்து கோவில்லையே கூட தானமாக நீங்கள் கொடுக்கலாம். அடுத்தது வந்து பூர நட்சத்திரம் வந்து தோஷம். அதுக்கு பரணி, பூரம், பூராடம். பூரம் நட்சத்திரம்னா அதோட ஜென்ம அனுஜென்ம நட்சத்திரங்கள் வந்து பரணி, பூராடம். இப்போ பூர நட்சத்திரக்காரர்கள், இப்போ இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து சுக்கிரனுக்கு பிரீதி பண்ணணுமாம். வெள்ளை வஸ்திரம், பச்சரிசி, அவல், சர்க்கரை, தயிர் சாதம் இதை வந்து நீங்கள் தானமாக கொடுக்கலாம். மல்லிகை பூவை வந்து கோவிலில் நீங்கள் அர்ச்சனைக்கு கொடுக்கலாம். அடுத்தது வந்து கிருத்திகை நட்சத்திரம். இதுதான் வந்து பரிகாரம் செய்ய வேண்டிய நட்சத்திரம். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இது வந்து சூரியனுக்கு பிரீதி பண்ணணும். இது கருநீல கலர் வஸ்திரம், சிகப்பு வஸ்திரம், சிகப்பு மலர்களால் அர்ச்சனை. இந்த எல்லா தோஷ நிவர்த்தி சொல்லும் போதும் நீங்கள் வந்து கோவிலில் ஒரு சின்ன அகல் விளக்கு கூட நீங்கள் வேண்டிக்கிட்டு அங்கே ஏற்றி வச்சுட்டு வரலாம். விளக்கை ஏற்றி வைக்கிறதும் ஒரு வழிபாட்டு முறை இருக்குது. அடுத்தது அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரம் வந்து பரிகாரம் பண்ணணும். இதோட ஜென்ம அனுஜென்ம நட்சத்திரம் வந்து ரோஹிணி, திருவோணம். இது வந்து சந்திரனுக்கு நம்ம பிரீதி பண்ணணும். சந்திரனுக்கு வெள்ளை வஸ்திரம், மல்லிகை பூவை அர்ச்சனைக்கு கொடுங்க. பச்சரிசி, அவல், சர்க்கரை, தேங்காய் தானமாக கொடுங்க. அடுத்தது சித்திரை நட்சத்திரம். இதோட ஜென்ம அனுஜென்ம நட்சத்திரம் வந்து மிருகசேஷம், அவிட்டம். இவங்க வந்து அரக்கு கலரில் வேஷ்டி துண்டு ரவிக்க பிட். சிகப்பு மலர்களால் அர்ச்சனை. துவரம் பருப்பு, கடலை பருப்பு, நல்லெண்ணெய் தானமாக கொடுக்கலாம். விளக்கை ஏற்றி வைக்கலாம். அடுத்தது வந்து இதில் சொல்லப்பட்டிருக்கு திருவாதிரை, சுவாதி, சதயம்னு. இதுவில் வந்து தோஷம் எதுக்கும் இல்லை. பட் ஒரு சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்களாம், அதில் லக்னத்தில் தோஷம் அது இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. ராகுவுக்கு பிரீதி பண்ணணும். ஆனால் எங்களுக்கு என்னுடைய குரு கொடுத்தபடி அதுக்கு தோஷம் எதுவும் இல்லை. அப்படி இருந்ததுன்னா ராகுவுக்கு பிரீதி பண்ணலாமா? அதுக்கு வந்து ராகு பிரீதிக்கு என்ன செய்யணும் அப்படின்னா கருப்பு வஸ்திரம், வெள்ளை உளுந்து, மிளகு தானம், மல்லிகை பூவால் அர்ச்சனை. அடுத்து தோஷம் இருக்கிற நட்சத்திரம் வந்து புரட்டாதி. அதாவது புனர்பூசம், விசாகம்,
பூரட்டாதி. பூரட்டாதியோட அனுஜென்ம நட்சத்திரங்கள். இது பரிகாரம் செய்ய வேண்டியது குருவுக்கு. மஞ்சள் வஸ்திரம், கடலைப்பருப்பு, வெள்ளை பயறு, கொண்டக்கடலை, கடலை எண்ணெய், இதெல்லாம் நீங்கள் தானமாக கொடுக்கலாம். மஞ்சள் பூவை வந்து அர்ச்சனைக்கு கொடுக்கலாம், விளக்கேற்றி வைக்கலாம். அடுத்து நட்சத்திரம் உத்திரட்டாதி. இதோட ஜென்ம அனுஜென்ம நட்சத்திரம் பூசம் அனுஷம். இது நம்ம சனி பகவானுக்கு பிரீதி பண்ணணும். கருணீல வஸ்திரம், எள், நல்லெண்ணெய், மிளகு, கடுகு தானமாக செய்யணும். வன்னி இலை அர்ச்சனைக்கு கொடுக்கலாம், விளக்கேற்றி வைக்கணும். அடுத்தது ஆயில்யம். ஆயில்யம் நட்சத்திரம் தான் வந்து பரிகாரம் செய்ய வேண்டிய நட்சத்திரம். அதோட ஜென்ம அனுஜென்ம நட்சத்திரம் வந்து கேட்டை ரேவதி. இது வந்து புதன் கிரகத்துக்கு நம்ம வந்து பிரீதி பண்ணணும். இது வந்து கரும்பச்சை, இளம்பச்சை வஸ்திரம், பச்சை பயிறு, பாசிப்பயிறு, தேங்காய் எண்ணெய் தானமாக கொடுக்கலாம். பச்சை இலைகள், இலைகளால் நம்ம பூஜிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பச்சை இலை, வில்வை இலை, துளசி, இதை கொண்டு நம்ம அர்ச்சனை செய்யலாம், விளக்கேற்றி வைக்கலாம். இப்போது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொன்ன நட்சத்திரங்கள் பார்த்தீங்களா, அஸ்வதி, பூரம், கிருத்திகை, அஸ்தம், சித்திரை, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ஆயில்யம், இந்த எட்டு நட்சத்திரங்கள் தோஷம் இருக்கிறதா சொல்லப்படுது. இதோடு தொடர்புடைய ஜென்ம அனுஜென்ம நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற கோவில் போய் நீங்கள் யாருக்காவது இதை தானமாக செய்தீங்கன்னா உங்களுடைய தோஷம் நிவர்த்தி ஆகுமா. எதுக்காக நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பஞ்சாங்கத்தை படிக்கும் போது சில குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஒரு நட்சத்திரங்களும் இந்த 12 மாதத்தை வந்து 4 மாதங்களாக பிரிக்கிறாங்க. அந்த 4 மாதங்களுக்கான ஒரு எண்ணிக்கை இருக்குது. முதல் 4 மாதங்கள், இரண்டாவது 4 மாதங்கள், மூன்றாவது 4 மாதங்கள்னு. இந்த ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு ஒரு குவார்ட்டருக்கும் ஒரு எண்கள் இருக்குது. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமானது இந்த 0 அப்படின்ற எண் எங்கே எதில் வருதோ, அது முதல் 4 வருதா, இரண்டாவது 4 வருதா, மூன்றாவது 4 வருதா அப்படிங்கிறத வச்சு பரிகாரமும் சொல்லியிருக்காங்க. அதையும் என்ன சொல்கிறேன்னு பாருங்கள். இந்த பிளவ வருஷத்துக்கான பலனில் அஸ்வதி 0, 2, 4. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 0 வந்து முதல் 4 மாதம், 2 வந்து இரண்டாவது 4 மாதம், 4 வந்து மூன்றாவது 4 மாதங்கள். ஸோ ஒரு வருடாந்திர பலன் முடியுது. இப்போது இந்த மாதிரி நான் சொல்கிறேன்னா எல்லாத்துக்கும் வருஷப்படுத்தி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த 0 பலன் சொல்லிடுறேன். முதல் 4 மாதங்கள் 0 அப்படின்னு வந்துச்சுன்னா நமக்கு அது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது 4 மாதங்களில் 0 அப்படின்னு வந்துச்சுன்னா அதை வந்து தரித்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவது 4 மாதங்களில் 0 வந்துச்சுன்னா அது வந்து நிம்மதி குறையும் அப்படின்றாங்க. அதாவது மற்ற எண்ணிக்கையெல்லாம் வேறு வேறு பலன்கள் இருந்தாலும் இந்த ஒஸ்ட் சினாரியோன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, சைஃபர், அந்த 0 வர்றது தான். இந்த 0 வந்து யாருக்கெல்லாம் முதல்ல வருது, ரெண்டாவதில் வருது, மூணாவதில் வருதோ அது இந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு ஒரு நட்சத்திரங்களுக்கும் நான் இப்போ சொல்கிறேன். இப்போ இந்த பிளவ வருடத்தில் வந்து இந்த 0 யார் எந்தெந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் வந்திருக்கோ அதை மட்டும்தான் நான் இப்போ படிக்கிறேன். அஸ்வதி 0, 2, 4, பரணி 3, 0, 2, கிருத்திகை 6, 1, 0, பூசம் 5, 0, 0, ஆயில்யம் 0, 1, 3, பூரம் 6, 0, 4, அஸ்தம் 4, 2, 0, சித்திரை 7, 0, 3, அனுஷம் 0, 0, 2, கேட்டை 3, 1, 0, பூராடம் 1, 0, 1, அவிட்டம் 2, 0, 0, பூரட்டாதி 0, 2, 1, உத்திரட்டாதி 3, 0, 4. ஸோ இப்போ நான் 0 பலன் சொல்லியிருக்கேன், எந்தெந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் எந்தெந்த இடங்களில் 0 வருதுன்றதையும் சொல்லியிருக்கேன். இதையெல்லாம் நம்ம அப்படியே நம்பணும்னு சொல்லலை, இது ஒரு கைட்லைன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை இது ஒரு காஷன், இது ஒரு ஸ்பீட் பிரேக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.
அப்புறம் அதே மாதிரி ஆதாயம் கந்தாயம் அப்படின்றாங்க. கந்தாயம்னா செலவு, ஆதாயம்னா வரவு. எந்தெந்த நட்சத்திரங்கள் எப்படி எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். மேஷம் விருச்சிகம், ஆதாயம் வந்து 8, கந்தாயம் 14. ரிஷபம் துலாம், ஆதாயம் 2, 8. மிதுனம் கன்னி, ஆதாயம் 5, கத்தாயம் 5. கடகம் 5, 11. சிம்மம் 2, 14. தனுசு 11, ஆதாயம் 11, கத்தாயம் இல்லை. அதாவது தனுசு மீனம் தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம், ஏன்னா ஆதாயம் வருது, செலவு இல்லை. மகரம் கும்பம், கத்தாயம் ஆதாயம் 14, கத்தாயம் 14. இப்போ இந்த பலன்களும் நான் சொல்லியிருக்கேன். இப்போது நம்மளோட சித்திரை வருடப்பிறப்பு, வருடப்பிறப்பு அன்னைக்கு நம்ம வந்து சாமியை எப்படி வழிபடணும், எதற்காக இந்த கனி காணும் நிகழ்வு இருக்குது, இதை நம்ம எப்படி வழிபடணும், நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு பலன்கள் இன்றைக்கி இருக்குது. நாளைக்கு வந்து சித்திரை வருடப்பிறப்பு, தமிழ் வருடப்பிறப்பு, சித்திரை விஷு அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ரொம்ப அவசர அவசரமாக இந்த தகவலை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு அழகான வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.